வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஸ் வாய்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே கோமிக்கல் கம்யூனிகேட் எல்லாமே முடிச்சுட்டேன், முடிச்சுட்டு தான் ஸ்கெடியூலில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ரொம்ப நாள் டைம் எடுத்துகிட்டேன், எனக்கு காலேஜில் சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது, அதனால் அந்த ஃபங்க்ஷன் வேலையை போய் நான் மிஸ் அப் ஆயிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்து இப்போது செமையான ஃபீவர், கோல்டு, இது என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க மட்டும் இப்படியே வந்துட்டுருக்குது, எனக்கே தெரியல. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் போயிடலாம். ஸோ இன்றைக்கான நம்ம புது சீரீஸ் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஸ்கூல் பேபிசிட்டர் சீசன் 1 எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு டீனேஜ் பையன் ஒரு ஸ்கூலை தேடி ஒரு ரூட் மேப் பார்த்துட்ருக்கிறான். ஓ, இந்த ஸ்கூலுக்கு இப்படித்தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூட் மேப் பார்த்துட்ருக்கிறான். திடீர்னு அவன் தம்பி வந்து நடந்து போகிறது அப்படி ஸ்டாப் ஆகிட்டான். கொட்டாரோ, உன்னால் நடக்க முடியுமா, நடக்க முடியாத, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கிறான். க்யூட்டாக அப்படி நின்றுட்டுருக்கிறான். இவன் சொல்கிறது எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டாரு. ஸோ சரிவா, நான் போய் சேர்மேனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பி கிளம்பிட்டாங்க. ஸோ அண்ணன் பேர் வந்து கஷிமா ரியூச்சி, தம்பி பேர் கொட்டாரோ. எனக்கு தெரிஞ்ச மேடம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கப்புறம் மொனோரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமியில் இவங்க வந்து சேர்மனாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து இவங்களை கார்டியனாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கதவை தட்டி உள்ளே போகிறாரு. நீ வரத்துக்காக தான் காத்துட்டு இருந்த, ஏன்டா இவ்வளோ நேரம் பண்ண அப்படிங்கிறாங்க. ஏன்னா மன்னிச்சிருங்க நான் வேணும்னே பண்ணல அப்படின்னுங்கிறாங்க. உடனே இவர் தம்பி இருந்துக்கிட்டு சூனியக்காரி அப்படின்னு பொறுமையாக சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உனக்கு வந்து டைப்பர் மாதிரி தெரியுமா தெரியாத உன் தம்பிக்கு அப்படிங்கிறாங்க. தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி, உன்னோட ஸ்கூல் டைம் போக நீ இங்கே இருக்கிற பேபி சிட்டர் கிளப்பில் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. பேபி சிட்டர் கிளப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் சைக்கவா, என்ன வேலை வேணுமோ எல்லாத்தையும் போய் இவங்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் வந்து பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி போட்ட அங்கிளுக்கு வந்து சொல்கிறாங்க. சரி வாங்க வந்து என் முதுகில் ஏறிக்கிங்க அப்படிங்கிறாங்க. சும்மா தான் விளையாடுனேன், வாங்க நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபி சிட்டர் கிளப் ரூமுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருன்னு எதுவுமே கண்டுக்கல. ஏன் இவனை வாலண்டியராக தூக்கி பேபி சிட்டர் கிளப்பில் போட்டாங்கன்னா, ஏன்னா பேபி சிட்டர் கிளப்னாலே குழந்தைங்களுக்கு ஆய் வலிக்கணும், அப்புறம் யூரினெல்லாம் அழிப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால பேபி சிட்டர் கிளப்பில் யாருமே வந்து சேரல. ஸோ அதனால தான் உன்ன நாங்கள் இதில் சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரை பிடிச்சி போட்டாங்க. அப்போ சரி, நீ போய் குழந்தைங்களை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைகை வந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா மனுஷருங்க, நான் இங்கிருந்து ஒரு நல்ல வேலையை நான் எப்படி செய்யணும்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து கண்கலங்கிடுவார். சரி, அப்படி நீ சொன்னது கேட்டு எனக்கு ரொம்ப கண்கலங்கிடுச்சு, சரி நீ போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. சரி கொட்டாரோ, இனிமேலாவது நம்ம இங்கேயாவது நல்லா இன்ட்ரடக்ஷன் பண்ணோம், ஏன்னா சேர்மேனுக்கிட்ட தான் நம்ம எது பண்ண முடியும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க, என் பேர் தான் கஷிமா ரியூச்சி, நானும் உங்களோட விளையாடலாமா அப்படிங்கிறாங்க. குழந்தைங்களை பயந்து அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற குட்டி பையன் அங்கே இருக்கிற ஒருத்தனை வந்து காதை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னை மனுஷருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, என் பேர் கஷிமா ரியூச்சி அப்படிங்கிறாங்க. சேர்மன் சொன்னாங்க, என் பேர் உசைதா, நான் இங்கேயே படித்து இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். அப்புறம் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து கஷ்மீர் ரீச்சி, நான் இங்கே தேர்ட் இயர் படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உசைதா யார் இவங்க அப்படின்னு குழந்தைங்களாம் கேட்குறாங்க. இவர் தான் நம்ம கூட புதுசாக விளாட வந்திருக்கிற அங்கிள். ஸோ இவர்கிட்ட எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே குழந்தைங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் பேர் காமித்தானி டக்கா, இன்னொருத்தர் பேர் கிரின்சானு, இன்னொருத்தர் பேர் கசுமா, இன்னொருத்தர் பேர் டக்குமா. ஸோ ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோஸ் பண்ணியிருக்கிறாங்க. என் பேர் கஜியா, அப்புறம் இவன் தான் என் தம்பி கொட்டாரோ அப்படிங்கிறாங்க. ஏய், நீ தானே இங்கே இருக்கிற மான்ஸ்டரு, நான் உனக்கு அழிக்காமல் விடமாட்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டக்கா வந்து அடிக்க வரான். ஏய் ஏய், என் தம்பி எது பண்ணாதீங்க, நானும் உங்களோட சேர்ந்து விளையாட விட்டேன், நானும் நல்லா மிருக மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிருக மாதிரி பண்ண குழந்தைங்கள்லாம் போட்டு அடிச்சிட்ருக்கிறாங்க. இவங்க அண்ணன் அடிக்கிறத பார்த்துட்டு தம்பிக்கு கோவம் வந்துடுது. கொட்டாரோ, நீ உள்ளெல்லாம் வராத, வந்தீங்கன்னா உனக்கு அடிபட்டுருப்னு சொல்லிட்டு அண்ணன் போய் ஒரு புக்கை படிக்க சொல்கிறான். தம்பி போய் சைலண்ட்டாக ஒரு புக்கை உட்காந்து பார்த்துட்ருக்கிறான். உடனே உசைதாவும் கொட்டாரக்கிட்ட போய் உங்கள் அண்ணன் ரொம்ப அடி வாங்குறான்ன்றதை பார்த்தா கவலையாக இருக்குதா, சரி இரு நான் போய் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உசைதா வந்து சொல்கிறாப்புல நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதுவும் காப்பாற்ற வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி நல்ல பையனை உட்கோரு. ஏய் ரீச்சி, உன் தம்பி பேர் எவ்வளோ சைலண்ட்டாக கொண்டுட்ருக்கிறான், நீ போய் அவனே கொஞ்சம் கவுனி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பொண்ணை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த குட்டி பொண்ணோட பேர் மிடோரி, நீ எங்கே உசைதா போகிற அப்படின்னு ரியூச்சி கேட்கும்போது, நான் எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, ஏன்னா இவங்க சம்பளமே சரியாக தரதில்லை, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்புறாங்க. இவன் இருந்து சொல்லியிருந்தே இருந்திருக்கலாம், இவன் வந்து இருக்கவே சொல்லியே, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட எல்லாமே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே கிரின்சன் பார்த்தீங்கன்னா, என் கூட சாப்பாட வரீங்களா, நான் உங்களுக்காக சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கே வந்து கசுமாவும் டக்குமாவும் அங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் களைச்சி விட்டுறாங்க. எந்திரி எந்திரி அழுகாத, இதுக்கெல்லாமே அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தேத்திவதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு தெரியுமா அப்படின்னு கிரின்சன் அழுகிறாங்க. எனக்காக என்ன சமைச்சு தெரியா கிரி அப்படின்னு சொல்லும்போது, ஆ சரி அப்படிங்கிறாங்க. எல்லாமே பொம்மை தான்,
குழந்தைங்களோட செம அரட்டடிச்சுட்டு இருக்கிறாங்க. கொட்டாரோ புக்கியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என் தம்பி எவ்வளோ நல்ல பையனாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் ஆயிடுச்சு, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போக வந்துட்டாங்க. ஆனால் நீ யார் அப்படிங்கும்போது, அம்மா இவர் தான் ரியூ அண்ணன், நான் இங்கே எல்லாத்தையும் புதுசாக பார்த்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட பேரண்ட்டும் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் தான் என்னோட தம்பி கொட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓ கொட்டாரோ நல்ல பையனாக இருக்குது, அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம், உன்னை நாங்கள் இனிமேல் வருங்காலத்துலேயும் என் குழந்தைகளை பார்க்க ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த டக்காவோட அம்மா அப்பா மட்டும் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா காமித்தானி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இன்வால்வ் ஆகிறான். ஏய் நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் இங்கே இருக்கிற டக்காவோட அண்ணன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, ஓவர் ஷிஃப்ட் பேப்பர் திருத்தும் போது அதனால் அவங்க வர முடியாது, நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏய் டக்கா வாடா போல அப்படிங்கும்போது இவர் வந்து வரல, அந்த குழந்தை தலையிலேயே ஒரு கொட்டு வச்சுட்டு, பரவாயில்ல நீ அவனை அடிக்கல தேவையில்லை அப்படின்னு தலையில் கொட்டு வைக்கிறாங்க. என்னோடது இருக்கட்டும், முதல்ல உன் தம்பி பாரு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சைலண்டான பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி தண்ணி டக்காவை வந்து இழுப்பில் தூக்கிட்டு போகிறாங்க. ஏய் கொட்டாரோ நல்ல பையனாக படிச்சுட்டு இருந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வைக்கும்போது கொட்டாரோவுக்கு மயக்க மட்டும் அப்படியே கீழே வந்துட்டான். ஓடி வந்து கொட்டாரோவை தூக்கிட்டு, கம்மி தண்ணி இங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத, என் தம்பிக்கு ஒன்று ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மி தண்ணி உடனே அவங்க அம்மா பேப்பர் திருத்திட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் டக்காவை பார்த்துக்குங்க, நான் கொஞ்சம் ஒரு வேலையை வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி தண்ணியும் ரியூச்சியும் அவன் தம்பி கொட்டாரோவை தூக்கிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா சாதாரண ஜுரம் தான், நீ கொஞ்ச நாள் அவனை பிரிஞ்சிட்டு இருந்தில்ல, அதனால் அவனுக்கு ஏக்கத்தில் வந்து காய்ச்சல் வந்திருக்குது, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. உடனே ஹீரோ வெளியே போயிட்டு, சரி நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கும்போது அவருக்கு ஞாபகமே வருது, அவங்க அம்மா அப்பா இல்லை. ஸோ இவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பிளெயின் கிராஷில் வந்து இறந்துருப்பாங்க, என் தம்பிக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை. அந்த பிளெயின் கிராஷில் சேர்மேனோட குழந்தைங்க அப்புறம் மனைவி எல்லாருமே இழந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த பேபிசிட்டர் கிளப்பை வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீ இப்போ அழுக ஆரம்பிச்சிட்டியா, ஏன்னா அன்னைக்கு இறந்து போனவங்களை எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க, நீயும் தம்பி மட்டும்தான் அழுகாமல் இருந்தீங்க, எல்லாமே போகிறத ஒரு நாள் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எதுவும் பண்ண முடியாது, அப்போது உன் தம்பி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே கொட்டாரோ வந்து அழுதுகிட்டே இருக்கிறான், அங்கே இருக்கிற நர்ஸு, ஆனால் கொட்டாரோ அண்ணா வந்துட்டிங்களா, உங்கள் தம்பி அழுதுகிட்டே இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிடுங்கும்போது, அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாரோ வந்து அழுதுட்டுருக்கிறான். நீ எனக்கு மன்னிச்சிரு கொட்டாரோ, நீ என்னை கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு நான் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்தேன், உனக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஏன்னா நீயும் போயிட்டா நான் அனாதையாயிருவேன் கொட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பி சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஐ மீன் அந்த சேர்மேனோட கார்டியனில் தான் இவங்க வந்து வளர்ந்துட்டுருக்கிறாங்க. சேர்மன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு போத்தி விட்டு இவங்க வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ரொம்பவே சூடாக இருக்குது அதில் கொட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, டேய் சைக்கவா என்ன இது, இங்கே இருந்த சேர்மன் ஆஃபீஸாக இல்லை பூந்தோட்டமாக, எதுக்கு இங்கே பூவில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்க மேடம், அது வந்து ரியூச்சி கஷிமா ரியூச்சி வச்சான், அதனால தான் இங்கே இருக்குது, நான் வேணால் எடுத்து தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த பூவை வந்து காப்பாற்றி வச்சிட்டாங்க. பரவாயில்ல இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூமில், என் பேர் கஷிமர் யூச்சி, நான் வந்து பேபிசிட்டர் கிளப்பில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே நடந்தது, கொட்டாரோவுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒசையதை கட்ட நேற்று நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொட்டாரோ புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே டக்கா கிரீன் சனி எல்லாருமே அங்கே வந்ததுக்கப்புறம், என் புக்கை படிக்கிறீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் உங்கள் புக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கஷிமா வந்து படித்து காட்டிகிட்டு இருக்கிறாப்ல, நான் தான் ரெட் ரேஞ்சர், நான் தான் ப்ளூ ரேஞ்சர், நான் தான் பிங்க் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் குழந்தைங்கள பார்த்துக்கறக்கான இடம், த பேபி சிட்டர் கிளப் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ ஒரு புது சீரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அது எப்படி இருக்குது, எப்போ நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லை, என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா, ஏன்னா என் உடம்பு சரியில்லாமல் நான் இங்கே வந்து வாய்ஸ் எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே போக போக கொஞ்சம் ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா பாடி பார்த்தா கொஞ்சம் க்யூர் ஆகிருக்குது, ஓவராக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ரொம்ப நாளைக்கு வீடியோ போட முடியாயிரும். ஸோ உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன், ஐ மீன் புது எபிசோடில் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.